பார்த்தால் பசி தீரும் கரித்து நமுரு கேறும் தொட்டால கை மணக்கும் துண்ணு பார்த்தா வாய் மணக்கும் பார்த்தால் பசி தீரும் தெரியல நம்ம ஆளுங்களுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தகராறு பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க வந்து என்னன்னு பாருங்கண்ணே நான் தான் பாத்துறேனே அந்த இது எடுத்து போலாம் இது எதுக்குடா பிஸ்கட் பசங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ கடை பார்த்து அமைதியா இருங்க இன்னும் இப்ப இன்னும் காவிரி தண்ணி கொண்டான்ட்டேன் கார்பரேஷன் தண்ணி தானே கம்முன்னு புடிச்சுப்போ கலீஜு பண்ணாத புடிச்சுமோ புடிச்சுமோ புடிச்சுப்போ தல்வா தல்வா பாத்துங்கடா நீங்க மறந்து போடாதீங்க குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது குளிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது இதுக்கு கூட தண்ணி இருக்காது குண்டமணி பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் சொல்லுதே ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா ஓய் யார் யாதே இது என்ன பொம்பளை மாதிரி கொலிச்சு போட்டு வந்திருக்கிற யார் யாடி வெறும் தட்டி யார் நடந்து வரோம் நான் தான் யா செல்வி ஏய் நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டா அசிங்கமாயிட்டு இருக்கும் பாப்பா எசும என் கோசம் பண்ணிக்கிற ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மறுப்பு எதுலமே எங்க குளிக்கிறது அதை இங்க வந்துட்டேன் மறுப்புக்கு நான் கச்சேன் இந்த கரியவானா நான் போறேன் சிலுத்துக்கிற குறுக்கால் தட்டி வச்சிருக்கல நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் அப்படிக்கா குளிச்சுக்கிறேன் சரியான பைந்தாங்குழியா கீரிய பைந்தாங்குழியா எனக்கு நான் பயம் இந்த அப்பார் மாமா ரிஸ்டும் தெரியுதா ஐயோ தெரியுதே நீ நாங்கடா இது சட்டுப்புட்டு குளிச்சுட்டு போமா சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே எட்டு மேல ஊத்திக்கின்னு வெந்துட போகுது ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியோ நீ எதுக்கு இதெல்லாம் யார் கூட பேசுனீங்க என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வாணிங் கொடுக்கலாம் வானான்னு பார்த்துமா ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு பெரிய மனுஷ மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே இப்ப என்னயா சொல்லுதோ மனசாட்சி அது 1000 சொல்லும் மனுஷுக்குள்ள 1000 போராட்டம் அதெல்லாம் ஒண்ணு எதுக்க கம்முன்னு குளிச்சுட்டு போறியா நீ என்ன மாட்டீச்சா எதுக்கு கண்ண முடியா கண்ண முடியா பாத்ரூம்ல பொம்பளை குரல் கேக்குது இல்லங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு தூக்கி விடுங்க அப்படிதே காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கியா நடந்து என்ன பேசுறாங்க பாத்தியா ஒன் நாளைக்கு என் பேரே கெட்டு போச்ச நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறான்னு சொன்னா என் லைஃப் ஏ டேமேஜ் பண்ணிட்டியா பேர் கெட்டு போச்ச அதான் கெட்டு போச்சு இல்ல என்ன கண்ணாலும் கட்டிக்க இந்த கரியவானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அத பத்தி பேசுறதா இல்ல அது கண்ணல் ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா அது அப்பால பாத்துக்கலாம் இப்ப நான் வர்றேன் இங்க குந்தினுக்காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துட்டு போக சொல்றேன் ஒன்னால நான் குளிக்காத இந்தாப்பா அந்த தங்க மீன் விலைக்கு தரியா எவ்வளவு படம் நாள் தர எதுக்கு திங்கிறதுக்கா யோ துண்டுறதுக்கா அந்த தங்க மீன் வேற மீனியா இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது வெட்டுறதுக்கு இல்ல தெரியா நீ அடுத்த காலி பண்ணு
டிரைவர் கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தப்பா காய்க்குள்ள அரை கிலோ ஒத்துங்க. ரெண்டு கிலோ ஒரே கோழி. இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லற காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரே கோழி, ஒரே கோழி ரெண்டு கிலோ. ரெண்டு கிலோ கொஞ்சம் குறைஞ்ச. ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழியை போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய? நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திடலான்றியா? அத பாருயா, இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது ரெண்டு ஒண்ணுதானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்கா மடையினார் தான் விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குட எதனா சொல்ற மூலமா வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு கிலோ கோழி வாங்கினியா இல்ல அதுலயும் கம்சல் அடிச்சியா? கம்சல் அடிக்கல, ரெண்டு கிலோ ஒரு கோழி. டேய் என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? ரெண்டு கால். இது ரெண்டு கால். மொத்தம் ஒரு கோழிக்கு ரெண்டு கால். அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையன கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? ரெண்டு கோழிய ஒரே கோழி சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சிக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் மூணுனாரு, நீ என்ன பச்சிக்கிற கேட்ட? ரெண்டு. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். இந்த பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும், இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது, அதே. எப்படி எப்படி? பெருசாரு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அதே. ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல்ல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே. டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும் சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். வண்டியை ஓட்டுது வெளியே வாடா. சோமாரி அது சாமி பர்றா முச்சமிக்கு செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்காந்து நிக்கிறியா? வெளியே வாயா. வாயா என்ன சோறு போடுற லட்சுமி அத்த எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சு போச்சு. அது எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி இஸ்திரி பொட்டி வண்டி அத்த வச்சுட்டியே, ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு. அவன் காசு கேட்கறான், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க. அறிவு வேட்டவன, 1000 2000 உனக்கு சாதாரணமா இருக்கா? இந்த கீழே இறங்கி வர. இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு, கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க, கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம், வேலை நிறைய இருக்குதுங்க. யோ உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும்.
என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய, எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன், கையில கட்ட வச்சிருக்கேன், பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா நீ. போற போக பார்த்தா எட்லைட்டி கை போல் இருக்க, கை வச்சுட்டியா நீ நிறுத்துறா. நீ துட்டு தரா கண்டு உன் வண்டியில தொண்டு அம்பாசிடர் வண்டி அடிக்கிறது பார் நொண்டி. என்ன ரயில் எங்க இருந்து என்னத்த வருதுலாம் ஒவ்வொன்னா சொல்லி அவனுகளை உடைக்க வச்சுட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசம் இருந்து மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணுக்குது மனசாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தலில் நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தலில் ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. நெட்ட கோக்கு நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து உண்ணும் விரதம் உண்ணாத விரதம் சாலை மறியல் மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம்ப்பா. எப்பா பின்னால நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அத்தான் அசூசகமா சொல்றேன், சரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்க. 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னப்பா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனாலதான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்சா மாதிரி. அதெல்லாம் எதுக்கு? இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்கிதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க ஏழை ஜனங்க காலங்க தல வயித்த புடிச்சு நீ ரயில் தாண்ட வாழ்த்தான போய் உக்காந்து என்னத்துக்கு வா? ரயில கவுக்கு வா. நீங்க பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க எத்தனை தலைங்க எவ்வளவு வயிறுங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல முத முதல்ல தேர்தல நிக்கிறேன், பள்ளிக்கூட கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்கார்த்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லைன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லைன்னா கட்டிடும். விடுங்க, இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? அட பேர்ப்பா, பொட்டியில இருக்கிறது துட்டு. ஆயிரு மக்களே நல்லா கேட்டுங்கப்பா, ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு. நர்த்தே கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்ள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத, இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போது. சரி நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் தம்பி இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் பணம் வாங்கிக்கிறீங்க, நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியே யோசிச்சிருந்தா இவன் எல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? ரெண்டு பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். உங்களுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன். வாங்க வாங்க.
என்ன கேக்குறீங்க உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தெரப்பு விழாவரில் வந்துக்கிறோம், எல்லாரும் அவள காத்துனுக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க முள்ளங்கி பத்த மாதிரி 200,000 மொய் எழுதுனே என்ன தேர்தல தோக்கடிச்சிட்டு இதை தர அதை தரன்ற அடுங்க. தோடா கைதை வந்தே படிக்கிட்டான். கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, ஒத்திட்டீங்களா? அதான் வித்து தொலையா 200,000 கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில் என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுக்குலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த மாதிரி நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்று 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா? சாமி மேல சத்தியமான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம் அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டி என் கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்ன பாவீங்களா? கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லா ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பள பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்கார மொப்பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான் பார்வதி, பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னெடுப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்ல? யோ பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் மான பிரச்சனை. நாங்களா இது ராத்திரில கூட வேர்க்குது. என்ன தமிழ்நாடு இது? என்ன காதுக்குள்ள என்னமோ கொடை இது? தமிழ்நாடு தான் கொடிது. தமிழ்நாடு எப்படியா கொடையோ? பாட்டு பாடுகிறாங்களே செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடியிருக்கானே. யாரு? பாரதி. பாரதி ரெண்டு பேரா? ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா தெரியுமோனுங்க. பாரதி யார்? அதான் யார். ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதி யாருக்கு? நம்ம தில்லகன்ல ஊடா? உனக்கு உன் ஊடுன்னு தெரியாது, பாரதி ஊடுன்னு தெரியாது. போய் சேர மாட்டா ராத்திரி இங்க பத்து நின்று காலில் போத்தியதா? ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனக்கு? ரொம்ப குடியாதா குட்டி? முடிவில் முடிக்கட்டு தண்ணியில் இருக்கிறேன். கேரள மிச்சம் பாக்குறியா? யார் ராஜா? யார் ராஜா? காத்து கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. குவநதி ஆண்ட குப்பை மேட்டினில் சைடுல எருமைங்கோ சேத்தினில கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பத்துக்குவோம் ஏத்திக்கின்னு. ஆச்சு பண்ணிய மாட்டேன். டி எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா? எண்ணெயா ஊத்துற? தனி ஊத்திக்கிறேன். மன்சாச்சியா?
மனுஷாச்சு கூட பேசுனா பாரம் குறையும்னு வாங்க பாரம் கூடி பூச்ச உள்ள இவ்ளோ ஆசைய வச்சுக்கனே வெளியில வித்த காட்டுக்கு தெரியறியா இரு உன்ன ஒரு வழி பண்ற இன்னாடி செல்வி காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு நிக்கிற என்ன ஒரு தின் சாக்குற அது அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவரு வந்தாரு அவருனா என்ன கட்டிக்க போறவரு கசாப்பு கடைக்காரரு ஏண்டி சொல்லு விடுற சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை என்ன வேலைன்ற சரியா பாரியா நீ நிக்கிறது என் வீடு உன் வீடு இங்க எப்படி வந்தது பக்கத்து விட்ட காணும் நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த எப்படி வந்தியா என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு பரவாயில்லை மன்னிச்சிட்ட மாப்பிள்ள வடிவேலே பயங்கரமான ஆளுபாடு பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுருந்தியா இந்த பார் நெஞ்ச தொட்டு சொல்லு நான் உன் தொட்டு சொல்றியா பத்தியா பாசிமணி ஆமா யாருங்க என்ன தெரியும் நான் ஐயோ இதிலேந்து இனா தெரியுது நல்ல சைனிங் மூஞ்சி தெரியுது அரசி நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா கூச்சமா இருக்குது நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன் நீ குச்சிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா நீ முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன நான் பண்ணிட்டு போயா ஐயோ மனசாட்சி பாமா நீ தூங்கிட்டியா என்ன நடந்தது சொல்லட்டுமா ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும் ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு கத்தியும் தீட்டிக்கணா கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணா கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் யார் பண்ணி எங்க வந்து வந்துக்கிறேன் யாருன்னு என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான் நான் தான் மச்சான் 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 ஏய் மூச்சுக்கு முன்னே தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான் என்ன மச்சான் நம்ம டம்மி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா ஆ கொடுவா மிஸ் கோயிந்தா நம்ம தண்டையார் பட்ட தோத்தவ கட்டிக்கனானே ஆ அவருக்கு மூணு பசங்க ஆமா நினைப்பு வருது வருது ஆ சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் மேடா இப்படி ஆய் போட்டா அடையாளமா தெரியல டிரஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் சின்ன வயசுல டிரஸ் எல்லாம் சுத்தி நிற்பிய இப்ப என்ன பண்ற டிரஸ் போட்டிருக்கேன் அம்மா சாப்பிட்டியா ஆமா பாய்டாத இந்த எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊரை விட்டு போட கூடாது பாரு அதான் கண்டுக்கு போறால வந்த இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிட்டு இருக்கேன் கண்டாலம் கட்டிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷத்துல ஏழு புள்ளை பெற்றிருக்கேன் இப்போ என் பொஞ்சது கேரிங் வாங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டேங்குன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சவுருக்கு சவுரு சோப்பு முக்கோணம் போட்டு வாணா வாணான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத்த பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிக்கு பகவானா பார்த்து குடுக்கறது பகவான் குடுக்கறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே பேசுற மச்சான் டமாசா கிதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மிஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கண்டி உன் பொண்டாட்டி வந்தானு வச்சுக்கா எட்டின்னு இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் ஏழுல ஒன்னோட நின்னுட்டு இருக்கேன் தெரியும் தெரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே எங்க வந்து வந்து எச்சு பண்ணி நிக்கிறிய பாடு போடா என்ன மச்சான் போ போங்கிறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன் கையோடு நீ சரியில்லை போ சார் ஆ வந்துகிறாரு ஆபீசரு யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு அங்க குடும்ப கட்டிங் ஆபீஸ் வணக்கம் எங்க இருந்து பக்கமா காண்றது எங்க ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல எங்கங்க எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவம காட்டுவ மாட்டான்றான் தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க எப்படி சொன்னா எப்படிப்பா இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா அப்ப நீ பண்ணிக்கோ முடியாது முடியாது ஏன்
ரெண்டு வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பார்ட்டி தான். பெண் யாரு? யாருக்குன்னு யாழா பொண்டாட்டி எட்டாவது கேரிங்க வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான். திட்டும் போங்க கன் பார்ட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல? அப்புறம் எப்படி யாழ? நீ திட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. ஆ பண்ணிக்க. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம், விட்டுருங்க. என்னங்க? இருங்க இருங்க, போடுமா பாட்டு இட்டாரா. இந்த ஆபீஸ்ல வடிவேல விட்டுருமா, இஷ்டத்துக்கு வந்துரும் கம்முன்னு ஏறு. சும்மா செஞ்சு சொல்றாங்க, 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி, அரிசி அரிசி என்ன மாதிரி அரிசி, பொன்னி அரிசி, பிரியாணி போட்டா பின்னி எடுத்துடும். இது பொம்பளை மாதிரி பாடி போட்டுனு இது பொண்டாட்டி பாடி இரு காப்பாத்துறேன். ஆபீசர் என்னப்பா வடிவேலு, இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குதே, நீங்க வெறும் கையோட போக வேண்டிதான். அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால் ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியோ என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லு, அவர் பாத்துக்கு வரப்போ. பயங்கர பீடா இத போட்டுன்னு பேசினா நீ கவுத்திட்டு இருப்பான்.